பாபா ஓர் கருணாலயம் பாதம்தான் கமலாலயம் பாபா ஓர் கருணாலயம் பாதம்தான் கமலாலயம் அன்பு குழந்தையே பாபா உன்னை வணங்காத நாள் இல்லை ஆனால் இன்னும் என் பிரச்சனைகள் தீர்ந்த பாடில்லை மாறாக நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே வருகிறது என்ன செய்வது என்று கூட தெரியவில்லை இன்றோ நாளையோ நீங்கள் எப்படியாவது காப்பாற்றுவீர்கள் என்ற நம்பிக்கையில் தினமும் தள்ளி போட்டு கொண்டே இருக்கிறேன் ஆனால் முடிவு வரவில்லை இப்படி புலம்புகிறவர்கள் தானே நீங்கள் முதலில் ஒன்றை புரிந்து கொள் என் குழந்தையே உனக்கு எந்த அளவுக்கு உன் மீது நம்பிக்கை இருக்கிறதோ அந்த அளவுக்கு தான் உனக்கு கிடைக்கின்ற பலனும் இருக்கும் என்பதை நினைவில் வைத்துக்கொள் செய்த புண்ணிய பாவத்திற்கு ஏற்ப கர்மாவை அனுபவிக்கிறாய் நீ இப்போது அனுபவிக்கும் கஷ்டத்தை தாங்காமல் தவிக்கிறாய் ஆனால் உன் துன்பத்தில் பெரும் பகுதியை நான் என் குழந்தைக்காக அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் மனதை அமைதியாக வைத்துக்கொள் எந்த விதமான குழப்பங்களையும் அதற்குள் அனுமதிக்காதே இந்நிலை வெகு விரைவில் மாறி உனக்கு வெற்றி கிட்டும் இந்த புதிய வருடம் உனக்கு புது வசந்தமே வா என் அருகில் வா என் மடியில் உட்கார் உனக்கு என்ன வேண்டும் என்பதை நீ சொல்லித்தான் நான் தெரிந்து கொள்ள வேண்டுமா குழந்தாய் உனக்கு ஆசிர்வதிக்கப்பட்டதை தராமல் எங்கு போக போகிறேன் மனதை அமைதியாக வைத்துக்கொள் எந்த விதமான சூறாவளியையும் அதற்குள் அனுமதிக்காதே இந்த நிலை வெகு விரைவில் மாறி உனக்கு வெற்றி கிட்டும் நான் கூறியது எதுவும் இதுவரை உன் வாழ்வில் நடக்காமல் இருந்துள்ளதா அப்படி என்றால் இப்போது மட்டும் ஏன் இந்த கலக்கம் புத்தாண்டு உனக்கு ஜெயத்தை மட்டுமே கொடுக்க போகும் புத்தாண்டாக இருக்க போகிறது சந்தோஷமாக இரு என் அருள் எப்போதும் உனக்கு பரிபூர்ணமாக உண்டு நான் கூறியது எதுவும் உன் வாழ்வில் நடக்காமல் இருக்காது சமீப காலமாக உனக்கு ஏற்பட்டு வருகிற சில கசப்பான அனுபவங்களை நினைத்து வருத்தப்பட்டு வருகிறாய் உனக்கு மேலிருப்பவர்கள் உன்னை நிந்திப்பதும் உன்னை கேவலப்படுத்துவதும் உன் வாயை பிடுங்கிக் கொண்டு அதை குற்றமாக பேசுவதும் தொடர்கதையாகி கொண்டு வருகிறது இதனால் நீ கலங்குகிறாய் அல்லவா வீட்டில் உன்னை கண்டபடி கடிந்து கொண்டு வாசலில் தள்ளி வைப்பதையும் வழியின்றி நீ திகைத்து நிற்பதையும் கண்டு பரிதவிக்கிறேன் இதோ நான் கற்றுத்தரும் சில விஷயங்கள் உனக்கு ஆறுதலாகவும் தெளிவாகவும் இருக்கும் நீ நடக்க வேண்டிய வழிகளை போதிக்கும் என் வழியை பின்பற்று உன் கப்பல் எந்த சேதாரமும் இல்லாமல் கரை சேரும் முதலில் உன் வாய்க்கு கடிவாளம் போடு உனது வார்த்தைகள் உன்னை பற்றி பிறருக்கு அடையாளம் காட்டக்கூடியவை வார்த்தைகளால் இந்த உலகம் தலைகீழாக மாறியிருக்கிறது போரும் சமாதானமும் சண்டையும் சந்தோஷமும் இன்பமும் துன்பமும் இந்த வார்த்தைகளால் தான் வருகின்றன எனவே நீ வார்த்தைகளை சொல்வதற்கு முன்பு கவனமாக இருக்க வேண்டும் என்பது எனது முதல் ஆலோசனை இதற்காக நான் மூன்று மந்திரங்களை உனக்கு உபதேசிக்கிறேன் அவை நில் கவனி சொல் என்பவை நில் என்பதற்கு நிதானித்தல் என்று பொருள் கவனி என்பதற்கு பிறரை பேசவிட்டு கவனிப்பது மட்டுமின்றி அவரது உடலின் பேச்சுக்களையும் கூர்ந்து கவனிப்பது என்பது பொருள் சொல் என்பதற்கு அதற்கு பிறகு நீ பேச வந்ததை உடனே சொல்லாமல் அவர்கள் விரும்பும் விதத்தில் பேசு என்பது பொருள் இவற்றை சரியாக கடைபிடித்தால் உனக்கு சிக்கல்கள் வராது உன்னை சுற்றி இருப்பவர்கள் உள்ளத்தில் ஒன்று உதட்டில் வேறொன்று வைத்து பேசுகிறார்கள் இந்த கபடம் தெரியாமல் எதையோ பேசி சிக்கிக் கொள்கிறாய்
எதை காக்க முடியாவிட்டாலும் உனது நாக்கை மட்டுமாவது காத்துக்கொள். இல்லாவிட்டால் சொல்குற்றத்தில் சிக்கி கொண்டு துன்பப்படுவாய். ஒரு மனிதனின் வாழ்வும் தாழ்வும் உயர்வும் மேன்மையும் வீழ்ச்சியும் மாட்சியும் அவனது நாவில்தான் குடியிருக்கின்றன. அந்த நாக்கிலிருந்து வரும் வார்த்தையை வைத்தே இவற்றை அவர்கள் எடை போடுகிறார்கள். ஒருவரிடம் நட்பு கொள்வதும் பகைமை கொள்வதும் உயர்வான மதிப்பை பெறுவதும் இகழ்ச்சி அடைவதும் கூட இந்த நாக்கினால்தான் வருகிறது. எனவேதான் ஒருமுறை பேசுவதற்கு முன்பு பலமுறை யோசனை செய் என்கிறார்கள். எதை கொட்டினாலும் அள்ளிவிடலாம், வார்த்தையை கொட்டினால் அள்ள முடியாது. வில்லிலிருந்து சென்ற அம்பும் வாயிலிருந்து சென்ற சொல்லும் இலக்கை தாக்காமல் விடாது, அதை திரும்ப பெறவும் முடியாது. தீயினால் சுட்டாலும் புண் ஆறிவிடும், நாக்கினால் சுட்டிவிட்டால் ஆறவே ஆறாது. சொல்லாத சொல்லுக்கு நீ முதலாளி, சொன்ன சொல் உனக்கு முதலாளி. இப்படி பல விஷயங்கள் சொல்லை பற்றி இருக்கின்றன. எனவே அதை பற்றி பேசுவதற்கு முன்பு நிதானம் தேவை. நாம் பேசுவதற்கு மட்டும்தான் நிதானம் தேவை என்றில்லை, பிறர் பேசுவதை நிதானமாக கேட்க கற்றுக்கொள்ள வேண்டும். பிறர் பேசும்போது குறுக்கே பேசுவது, வார்த்தைக்கு வார்த்தை எதிர்வாதம் பேசுவது, எதிரில் பேசுபவர் பேசுவதை முழுவதுமாக கேளாமல் உடனே பதில் கூறுவது, எரிச்சல் அடைவது போன்றவற்றை செய்யாமல் எதிரில் இருப்பவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்பதை முழுமையாக கேட்க வேண்டும். இனிமேல் நீ யாரிடம் பேசினாலும் பேசுவதற்கு முன்பு இதை பேசலாமா வேண்டாமா என்பதை பலமுறை யோசனை செய். ஒருவரை பற்றி பின்னால் பேசுவது, பிறரை தூற்றி எதிரில் இருப்பவர்களை புகழ்ந்து பேசுவது, காரியத்தை சாதித்து கொள்ள நயந்து பேசுவது போன்றவற்றை விட்டுவிடு. உண்மையை உள்ளபடி சொல், பொய்யை சொல்லும் அவசியம் வருவது தவிர்த்துவிடு. பிறர் உன்னை ஆதிக்கம் செலுத்தும் வகையில் பிறரை அதிகமாக உன்னிடம் பேசவிடாதே. நீயும் பிறரிடம் சிக்கிக் கொள்வதை போல் பேச்சை விட்டுவிடாதே. எதற்கும் பயப்படாதே, கலங்காதே, தடைகளை தகர்த்து நிச்சயம் வெற்றி பெறுவாய். உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. இனி காலமெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கும். உன் குழப்பங்கள் எல்லாம் தீரும். உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் துணை இருப்பேன். நல்லதே நடக்கும். நீ என் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை.